கர்நாடக அரசினுடைய உயர்நீதிமன்றம் வழங்கிய ஹிஜாபுக்கு தடை என்ற அந்த தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு மதுரை மாநகரம் தில்லாபுரம் பகுதியிலே பெண்களாக ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இன்றைக்கு அந்த ஹிஜாபுக்கு எதிராக அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஹிஜாப் பிரச்சனையை நாங்கள் ஆண்கள் விட்டாலும் பெண்கள் விடுவதாக இல்லை. எங்களுடைய தலையை விட்டு சட்டத்திற்கு எதிராக நீதிபதிகள் தீர்ப்பளிக்க கூடாது. நாங்கள் உண்ணுகின்ற உணவையும் உடுத்துகின்ற உடையையும் தீர்ப்பாணிப்பதற்கு நீ யாருடா அப்படிங்கிற அந்த கேள்வியை இன்றைக்கு பெண்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு அந்த நீதிபதிகளுக்கெல்லாம் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் நீதிபதியாக இருக்கலாம், சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் நீதி சொல்லுங்கள். நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் நீதிபதி என்று உட்கார்ந்துக்கிட்டு பாபர் மசூதி பிரச்சனையில், அந்த பள்ளிவாசல் பிரச்சனையில் எங்களுக்கு அந்த இடம் பாபர் மசூதி இடம்தான் என்று ஒரு ஆதாரம் இருந்தும் கூட என்ன செய்கிறாங்க, இது நாங்கள் மனசாட்சி அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோங்கிறாங்க. பாராளுமன்றத்தை தகர்க்கிறாங்க, பாராளுமன்றத்தை தாக்குதல் நடக்குது. அது யார், எந்த தீவிரவாதி, நீ போய் கண்டுபிடி. ஆனால் அதில் அப்பாவி பேராசிரியர்கள்லாம் அந்த வழக்கில் தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணையில் அப்சல் குரு அவருக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று நிரூபணமானது. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டு மனச்சாட்சியின் அடிப்படையில் இவருக்கு தூக்கு தண்டனை. என்ன கூட்டு மனச்சாட்சி, என்ன கூட்டு மனச்சாட்சி, ஒரு உயிர். அந்த கூட்டு மனச்சாட்சின்னுங்கிற ஆதாரம் இருந்தால் நீ அப்துல் குருவை தூக்கில் போடு, நீ யாருமே தடுக்கலை. ஆனால் எதுவுமே கிடையாது. அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டும் என்ன ஆகிப்போச்சு, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நீதிபதி இவ்வாறாக சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, சுராத்தின் அந்த என்கவுண்டர் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, அந்த லோயா நீ உண்மையே சொன்ன, இந்த அமித்ஷா வந்து குற்றவாளி அப்படின்னு சொன்னக்கூடிய அந்த லோயாவை சுட்டு கொன்றாங்க, அவருடைய அந்த நீதிபதி சுட்டு கொன்றாங்க. ஆனால் அதற்கு அடுத்த ஒரு நீதிபதியாக சதாசிவம் பதவியேற்கிறார். அந்த சதாசிவம் அமித்ஷாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறார். உடனே அந்த சதாசிவத்துக்கு கேரளாவினுடைய ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பாபர் மசூதி பிரச்சனையில் தீர்ப்படுத்தவங்களுக்கு எம்பி பதவி, இங்கே ஆளுநர் பதவி, இப்போ இந்த நீதிபதிக்கு எந்த பதவி தரப்போகிறாங்கன்னு தெரியல. இப்படியாக நீதிபதியுடைய மைண்ட் செட்டு பூரா இப்படி என்ன இருக்குன்னு கேட்டால், நம்ம ரிட்டையர் ஆன உடனே நமக்கு வந்து பாஜகவில் ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும், அதுக்காக நம்ம தீர்ப்பளிப்போம் சொல்லி தீர்ப்பளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக்